வெல்கம் டு கிரேஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழியோட கால், அந்த கால் வரலும் கோழியோட காலையும் எப்படி நம்ம வறுவல் செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த கோழியோட தோலை போல் இருக்கும் பாருங்க, வெள்ளை தோலாக இருக்கும். அதை நல்லா சுட்டு அடுப்பில் வச்சு சுட்டுடணும். சுட்டுட்டு அந்த தோலை உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுகிட்டு கழுகி அதை மஞ்சள் போட்டு நான் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. அந்த தோலில் இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா வெறும் சதை மாதிரி ஆகிடும், வெறும் எலும்பு துண்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம மஞ்சளை போட்டு நல்லா விரசி வச்சுட்டிங்கன்னா கவுச்சு வீது எல்லாம் போயிடும், கவுச்சு ஸ்மெல்லே இருக்காமல் போயிடும். பாருங்க, நான் அதை எடுத்துடுறேன் அந்த தோல் எல்லாத்தையும். இப்போ ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். தேவையான பொருளை எடுத்துக்கோங்க. ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 20 வத்தல் மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கொஞ்சம். அப்புறமா 1.5 டீஸ்பூன் வந்து சோம்பு. அப்புறமா கொஞ்சம் சீரகம். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு ஒவ்வொன்றா போடுற. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், வெங்காயத்தை போட்டேன், பூண்டு போடுறேன், 20 வத்தல் மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா ஜீரகமும் சோம்பையும் போட்டுடுங்க. போட்டால் நல்ல அந்த சோம்பு போட்டேன், ஜீரகத்தை போட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைச்சோன்னா ரொம்ப மணமாக இருக்கும். எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. விழுதை அரைக்க வேண்டாம். இந்த அரைச்ச விழுதை தூக்கி நம்ம அந்த மஞ்சள் போட்டு வச்சுருக்கிற சிக்கனில் போட்டு நல்லா விரசிடணும். தேவையான உப்பு போட்டு நல்லா விரசிக்கோங்க. அந்த மசாலாவும் அந்த சிக்கனோட கலந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அது வந்து வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா விரசிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படணும். பாருங்க, உப்பு நான் போடுறேன். உப்பு போட்டு திருப்பியும் எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எலும்பில் எல்லாமே படணும். நான் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வத்தல் தான் போட்டிருக்கோம், கலர் கொடுக்காது. அதுக்காக நான் அந்த இது கொடுத்துருக்கேன். கேசரி பவுடர் போட்டு கொஞ்சம் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் ஆயில் நிறைய ஊற்றலை. இது வறுவல்னால கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ஸ்டீமில் போட்டு வேக வச்சோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். எல்லாத்தையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணுற பாருங்கள். தவாலை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அதை ஒரு நாள் நீங்கள் தட்டை போட்டு இன்னும் நல்லா கிளறி கொடுத்தாலே போதும். ஒன்று ஒன்று மசாலா பிடிக்கிற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, மசாலா சுற்றி பிடிக்கணும். இன்னும் தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. அது ஒரு 10-15 நிமிஷம் கழித்து திருப்பியும் எடுத்து அதை கிளறி விடுங்க. சிம்பிளே போட்டு கிளறுங்க. கறியாது மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விடுங்க. நிறைய ஆயில் ஊற்றணும்னு வேண்டாம், தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும். இது வறுவல்னால ரொம்ப நல்லா அழகாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், நம்ம முக்கால் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம கிளறி கொடுக்குறோம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா போட்டு இந்த வறுவல் பண்ணுறது. ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. நல்லா வெந்துடுங்க. சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். எலும்பு அதை எலும்பு கடித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, முக்கால் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. நிறைய ஆயில் ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். பாருங்க, காலை ரெடி ஆச்சு. கருவேப்பிலை போட்டு தூவி எடுத்துருக்கேன்.